இன்னைக்கு நம்ம ஒரு ரூபா பிரியாணி சப்போ ஓபன் பண்ண போறோம். ஒரு ரூபாய்க்கு பிரியாணி சாதாரணமான பிரியாணி கொடுக்க போறது இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ண லெக் பீஸ் அண்ட் முட்டையோட சேர்த்து பிரியாணி கொடுக்குறோம். அது மட்டும் சால்னா மோர்வாய் சொல்லிட்டு அருள் சுமையான பிரியாணியே நம்ம கிட்ட இருக்குங்க. சோ இது ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு தூரம் விக்கிறது பாத்துக்கலாமா? இந்த ஒவ்வொரு பிரியாணி மட்டும் 120 ரூபாய் பிரைஸ்ங்க. நம்ம அதை ஒரு ரூபாய்க்கு விக்க போறோம். அது மொத்தம் எத்தனை பிரியாணி நம்ம கிட்ட இருக்கு? 100 பிரியாணி இருக்கு. சோ 100 பிரியாணி கஸ்டமர்ஸ் எப்படி வாங்கணும் பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். ஆனா எடுத்துட்டு நம்ம ஒரு ரூபாய் பிரியாணி விக்க போறது கிடையாது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில பிராங்க்ஸும் பண்ண போறோம். ஆமாங்க, நம்ம கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருந்த அதுக்கான பாத்தீங்கன்னா மொதல் எடுத்து பாத்தீங்கன்னா ஐயா பிரியாணி கேட்க போறோம். யார் இருந்து வாங்கணும்னு பாப்போமா? யாரு எவ்வளவு வருது? 5000 ஒட்டா பிரியாணி யாருக்கு? ஒட்டா பிரியாணி என்ன நடுவோம் நினைக்கிற ஓட்டத்தை வாடா. ஐயாயிரம் எங்களுக்கு விபதி அடிக்க பாருங்க. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. சந்தோஷம் மூடிருங்க. அவங்க எல்லாருமே இவங்க உண்மையிலே நல்லதாக எல்லாம் பைட்டே கிடைக்கலாம் பாத்துட்டு போறாங்க. ஒரு பாத்துல கோபக்காரரா இருக்காரு. உயிரை எடுத்த
எடுத்தாலும் எடுத்து விடாது, வேற கொண்டு விடாது, பயந்துட்டு ஒருத்தர் மஞ்சக்காக இல்ல. 5000 ஒட்ட பிரியாணிக்கு ரியாக்ஷனே இல்ல, 500 காக்கா பிரியாணிக்கு சம்ம ரியாக்ஷன். தெரிச்சு ஓடுறாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க. அதேதான் நல்லது. எல்லாமே நிக்குதுங்க. எத்தனை பிரியாணி மிச்சம் இருக்கு? ஒன்பது பிரியாணி தான் இருக்கு. ஒன்பது தான் மிச்சம் இருக்கா? தொண்ணூத்தி ஒரு பிரியாணி வித்துட்டோம். இன்னும் ஒன்பதே ஒன்பது பிரியாணி தான் மிச்சம். போயிட்டாங்க போயிட்டாங்க. ரெண்டு யாருக்கு? லேட் ஆயிடுச்சா?
மறக்காம